இருந்து சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதி பத்தி எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்கு சார். இதை பத்தி பார்க்கலாம். தீர்வினா என்ன? ஜாதி எடுத்திருக்காங்க, ஜாதி நல்லது தான். ஆனால் இந்த ஜாதி ஒழிஞ்சா நல்லா இருக்கும். சாதி வேற்றுமை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார், ஒன்றும் பார்க்கல சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆமாம் சார், இந்த ஜாதி ஒழிஞ்சா நல்லது தான் சார். ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதின்ற எல்லாம் ஒதுக்குறாங்க, ஆனால் அது ஒதுக்கக்கூடாது. சமூகம் வந்து நல்லா எல்லாமே ஒரே ஜாதின்னு ஒதுக்கு ஒரு மொழியாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். படம் சிறப்பு சார், சூப்பர் சார் படம். நல்லா அவர் லால் சார் மிரட்டி இருப்பார் படத்தில். அவர் ஒவ்வொரு டயலாகும் வந்து ஒரு இதாக இருக்கும். நம்ம வந்து ஆரம்பத்தில் வேதம் பூதி இது மாதிரி ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு படம். இதை எல்லாருமே பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். படத்தை வெற்றி அடைய செய்யணும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தை எனக்கு நான் நடிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர். வாழ்த்துக்கள். நல்லா இருக்குண்ணா, நீங்கள் பேசுங்க, நான் நடிச்சுக்கிறேன் சார். இது வந்து அற்புதமாக இருக்குது சார் மூவி. என்னென்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் ஜாதி தான் முன்னிறுத்து பண்ணுவாங்க நிறைய விஷயங்களில். ஜாதி அவர் கொண்டு வரல, இந்து மதம் கொண்டு வந்தால் கூட அது கீழே தமிழ் குடிமகன் கொடுக்குறாரு. ரெண்டாவது அப்போ வந்து திருப்பு முனையை கொடுத்துச்சு, ஏன்னா சிந்திக்க வச்சிருக்குது. ஸ்கூலில் போனவொடனே பேர் ஊர் எல்லாமே கேட்குறாங்க. நம்ம பேர் ஊர் சொல்லாமல் சரிங்களா, ஜாதி என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, தமிழ் குடும்பம்னு போட போதும், டாக்டர் பையன் டாக்டர், வக்கீல் பையன் வக்கீல்ன்ற மாதிரி. ஜாதினா பரம்பரையாக அந்த ஊரில் காலங்காலமாக அதே தொழில் செய்யணும், அடிமை செய்யணும்னு கிடையாது. எல்லா தொழிலும் எல்லாருமே பண்ணலாம் அப்படின்ற கருத்தை மையமாக வச்சு சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. படம் சூப்பராக இருக்கும், மக்களை சிந்திக்க வச்சுருக்காரு. கண்டிப்பாக சிந்தனை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். அமைதியாக போகுது படம், ஆனால் சிந்திக்க வச்சுருக்காரு சார். பர்ஃபார்மன்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க சார், ஆனால் சாதுவாக போகுது. ஒரு ஒரு கேள்விக்கும் சிந்திக்க வைக்கிற மாதிரி அதில் கேள்வி கூட கணைகள் தெரிஞ்சிருக்காங்க. நாட்டில் நடக்கிறத வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க இதில். ஆனால் ரொம்ப பேர் உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இது. அதான் சார், எல்லா பக்கமும் ஜாதின்றதை ஒன்று கொண்டு வராங்க. ஆனால் மதம் இதில் சர்டிஃபிகேட்டில் காமிக்கிறாங்க, இதில் ஸ்கூலில் கேட்குறாங்க. இந்து மதம் கொடுத்துட்றாங்க, மதம் இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஆனால் ஜாதின்றப்போ ஜாதி வரக்கூடாது, பரம்பரையாக அடிமையாக வரக்கூடாது. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லாமல் எல்லா தொழிலும் எல்லோரும் பண்ணலாம். இப்போ நான் சலூன் பண்ணேன்னா நான் சலூன் பண்ணணுன்னு கிடையாது. நான் நாலு பேர், நான் வேறு கேஸ்டாக தான் நாலு வச்சு தொழில் பண்ணலாம். எல்லோரும் ஒன்றுன்னு ஒரே இனம் ஒரே குளம் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ் குடும்பகன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் சாதி எல்லாம் மறைஞ்சி போயிடுது. படம் நல்லா இருக்குங்க. இவர் எப்போ படம் எடுத்தாலும் ஒரு ஒரு கருவை மையமாக வச்சு எடுப்பார். அதில் அவர் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் பப்ளிக் போய் ரீச் ஆகும். இவர் இப்போ இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை பற்றி இந்த படம் எடுத்துக்கிட்டாரு, சூப்பராகவே இருக்குது. இந்த காலத்துக்கு எல்லோருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே சமம், ஜாதி தாழ்வு இல்லாமல் எல்லாருமே சமன்ற ஒரு கருவை வச்சு எடுத்துக்கிறாரு. ரொம்ப மிக சிறப்பான படமும் இது. எல்லாருமே பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படத்துக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவர் இந்த போல எடுத்ததுனால ரொம்ப பெருமைப்படுறேன். நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. அந்த இயக்குனருடைய சமுதாய சிந்தனையவும் போராட்ட குணமும் இந்த படத்தின் மூலமாக ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான படமாக தான் இருக்குது. இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அவங்கவுங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. நடிகர்கள் எல்லாம் அவங்கவுங்களுடைய கேரக்டரை உணர்ந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை இதில் வந்து நல்லா ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அது நடைமுறையில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, அந்த நடைமுறைக்கு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். படம் நல்லா இருக்குங்க சார். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு நிமிஷம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த படம் வந்து. கரண்ட் சனாதனம் இதை ஒழிக்கணுன்றதான் இப்போ எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த படம் நல்லா சவுக்கடி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். தீர்வு வந்து சரியான தீர்வு தான். ஜாதி வந்து அவங்கவுங்க தொழிலை வச்சு தான் இந்த ஜாதியை உருவானது. காலப்போக்கில் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தொழிலை மாற்றிக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி தொழிலை மாற்றிக்கிட்டு அவங்க சமூகத்தில் உயர்ந்தோன்ற நோக்கத்தில் தான் வந்துட்டுருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது எல்லாமே. சூப்பர்.
இது இப்படி இருக்கணும் எல்லா படமுமே, சாதி வெறி இருக்காதும். சூப்பரான படம், அருமையான டைரக்டர். இப்படி தான் எடுக்கணும் படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க.